வணக்கம், நான் உங்கள் குமார். டிஜே ஃபுல்லை எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம வீடியோ போட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம போடாததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். நம்ம வீடியோவில் மிஸ்டேக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக கேட்கும். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த விண்ட் பிளாஸ்ட் தான். அந்த விண்ட் பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கிறனா நம்ம என்ன தான் கத்தி பேசினாலும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கம்மியாக தாங்க கேட்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கும். என்ன தான் விண்ட் பிளாஸ்ட் அடித்தாலும் நம்ம வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளியராக கேட்கறதுக்கான ஒரு பொருள் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். தொடங்க இதுக்குள்ளே தாங்க இருக்கேன் அந்த பொருள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓகே, எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பிள்ளைக்கான டர்ன் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விடுக்கலாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். நான் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து உங்கள் லெவன் ஸ்பாட் போட்டே இருங்கிட்டு இன்னும் ஒன் கே அடிக்கிற கொஞ்சம் தான் இருக்குது. வாங்க பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க நம்ம போய் அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டிஜிபே டிஜிபே வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்பன் தான். வாங்க ஃபஸ்ட் அன்பாக்சிங் பண்ணுவோம். பாருங்க எல்லா பக்குன்னு சொல்லிவிட்டு ஒன்று கோடு போட்டாச்சு. ஸோ அதை வாங்கி எடுத்துருவோம். இது வெட்டும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து சேஃபாக வெட்டுங்க. கைக்கு இது குளிச்சிருப்போம். ஓகே, உள்ள என்ன கொடுத்துருக்காங்க? பில்லு கொடுத்துருக்காங்கப்பா. டிஜிபே பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தான் இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா அது மடிச்சு வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம முக்கியமான ஐட்டத்தை எடுத்து பார்ப்போம். டடாயின், இதில் தாங்க இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மானோ ஏயூ 400 லேவியர் மைக்ரோஃபோன் பிளாக்னு சொல்லிட்டு மைக்ரோஃபோன் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோனு, ஒரு அடாப்டரு, ஒரு கிளிப்பு, ஒரு பவுச்சு, ஒரு விண்டு மஃப்பு, ஒரு யூசர் மேனுவலு, அப்புறம் வாரண்டி கார்டுங்க. டிஜிபே நம்ம பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. நம்ம வண்டியில் போகும்போது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் விண்ட் பிளஸ்ட் அடுக்குதான்னு. அதுக்கப்புறம் வந்து எப்படிங்கிறதுலாம் நான் குவாலிட்டி சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. வேணும்னா கூட நான் இப்போ நான் எப்போ போலும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அமேசானில் தான் வாங்கினோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஓகேவா? டெலிவரி சார்ஜு 450 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? அதான் ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். எப்பா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பவுச்சு கொடுத்துருக்காங்க டிஜிபே. தெரியுதா? இந்த பவுச்சு தான். ஸோ இது வாங்க ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே டிஜிபே டடாயின், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடாப்டருங்க. அதோ பாருங்கள் திறந்து காமிக்கிறேன், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம் மைக்கை. பங்கமெல்லாம் போட்டிருக்கானுங்க, இங்கே கட்டியாச்சு. ஸோ எல்லாம் உள்ள இருக்குதுங்க. ஓகே டிஜிபே, அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா டிஜிபே இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைக். இது ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க டிஜிபே. ஒன்று தொலைஞ்சா பார்த்தீங்கன்னா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, கேமரா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் போட்டிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கேமராவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்வியூக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது. ஓகேங்க, இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி எப்படி கேட்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டிஜிபே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்த்தீங்கன்னா மைக் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 2 மீட்டர் லென்த் உள்ள ஒயர் தானே இது. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்கேன். ஃபோன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுருக்கேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நல்லா தான் கேட்கும்னு நம்புகிறேன். நீங்கள் சொல்லுங்கள் டிஜிபே, நம்ம வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக கேட்குதா? முன்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக கிளியராக கேட்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மூச்சு வர்றது கூட பார்த்திங்களா, அது கூட நல்லா கிளியராக தான் கேட்கும். அது என்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் பெஸ்ட்டான மைக் தாங்க. ஓகே, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லாவே பார்த்திங்கன்னா விண்ட் பிளாஸ்ட் அடிக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே கூட பார்த்திங்கன்னா நிறைய பசங்க பார்த்திங்கன்னா விளாண்டுட்டு சவுண்டு விட்டு தான் இருக்காங்க. அது எல்லாம் தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் பார்த்திங்கன்னா கிளியராக தான் கேட்கும்னு நம்புகிறேன். டிஜிபே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே தான் வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டே தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மைக்னால தாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா அது என்னன்னு கன்ஃபியூஸ்டே ஆகிட்டேன். அது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பிகினர் யூடியூபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் எப்போ போகிறது டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.
வாங்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தாராளமாக போய் வாங்கிக்கோங்க, நல்லா ஒர்த்து தாங்க. ஓகேங்களா, நம்ம வாய்ஸ் பார்த்திங்கன்னா கிளியராக கேட்குது, அது முடி எனக்கு ஹாப்பி தான். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த விண்ட் பிளாஸ்னாலையும் பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸு கிளியராக வர்றது தடுக்க முடியாது. அப்படியும் மேபி பார்த்திங்கன்னா நல்ல விண்ட் பிளாஸ் அடித்தா தான் பார்த்திங்கன்னா லைட்டாக கேட்கும், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கொஞ்சம் கத்தி பேசிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பதில் பலிக்கணும் டாயின் தட்டிட்டுக்கோங்க, அப்போ தான் நான் பரவடிச்சுலாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். நான் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லவ் யூ கோ மிஸ்டர் பி சேஃப் அண்ட் டேக் கேர், பார்த்து பார்த்து வர மாதிரி சேஃபாக இருங்க. லவ் டிஜிஃபே, பாய் பாய் டிஜிஃபே.